அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத 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 கவலைப்படாத, அற்புதங்கள் குவிய போகுது, அற்புதங்கள் குவிய போகுது. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. Gathered here, I think this is a special evening, and you people are the chosen one for God to bring you here. This is a new beginning, a new opportunity given by God in your hands to achieve great things. Be grateful to God for what He's done for us, and receive new blessing from God by this function, which is the main purpose for our gathering. கடந்த 2018 ஆண்டு வருடம் முழுதும் நம்மை காத்து நடத்திய தேவனுக்கு நன்றி கூறி அவரின் அருளை வேண்டி நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம். அருள் ஏராளமாய் பெய்யும்.
அன்புக்குரிய பேராசிரியர் டாக்டர் சுஜாதா மாமா அவர்கள் இந்நிகழ்ச்சிக்காக ஜெபிப்பார்கள். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் நல்ல இயேசு சுவாமி, இந்த நல்ல நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்க தந்த கிருபைக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நியூ இயர் செலிப்ரேஷனை ஆண்டவரே நாங்கள் உமது பாதத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே நீர் தலைவராக இருக்கும். ஆண்டவரே நீர் இந்த நிகழ்ச்சி முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே கடந்த வருடம் முழுவதும் கண்ணிலும் கண்மணியைப் போல எங்களை பாதுகாத்தீர். பசி, பஞ்சம், பட்டினி, பட்டயம், கொள்ளை நோய், விஷதோஷம் போன்ற சகல தீமைகளுக்கும் உமது கரத்தினால எங்களை விலக்கி பாதுகாத்தீர். ஆண்டவரே உம்முடைய தயவு பெரியது. ஆண்டவரே கடந்த வருடம் எங்களோடு இருந்த எத்தனையோ பேருக்கு இந்த வருடத்தை காணும் பாக்கியம் கிடைக்கவில்லை. ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு கிருபையாக இந்த வருடத்தை நீர் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே இந்த வருடத்தை உமது பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து தாரும் ஐயா. இந்த வருடம் முழுவதும் எங்களோடு கூட நடந்து வாரும் ஐயா. இயேசப்பா வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டும். ஆண்டவரே உம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழியட்டும். ஆண்டவரே இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் இறுதி வரை ஆண்டவரே இந்த தேசத்தின் மீது உமது கண்கள் இருப்பதாக சுவாமி. ஆண்டவரே இந்த கல்லூரியின் மீது உமது கண்கள் இருப்பதாக சுவாமி. எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தின் மீதும் தேவரீருடைய கண்கள் இருப்பதாக ஆண்டவரே எங்களை கண்ணோக்கி பாரும் சுவாமி. எங்களை நினைத்தருளும் சுவாமி. இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே உமக்கு பிரியமானபடி நாங்கள் நடந்து நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து கொள்ள கிருபை செய்தருளும். ஆண்டவரே வந்திருக்கின்ற ஒவ்வொரு மாணவ கண்மணிகளையும் உமது பாதத்தில் வைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதியும். இந்த நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக பிரயாசப்பட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும் சுவாமி. அவர்களுக்கு செய்த பிரயாசத்தின் பலனை ஆயிரம் மடங்கு திருப்பி அவர்களுக்கு கொடுத்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியின் முடிவில் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த அன்பின் விருந்தையும் நீர் ஆசீர்வதித்து கொடுத்தருளும் சுவாமி. உமது கிருபை ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட வருவதாக சுவாமி. எல்லாவற்றையும் தாழ்த்தி எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இங்கு கூடி வந்திருக்கும் அனைவரையும் கண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். பின்னால் இருக்கையில் அமர்ந்திருக்கிற எங்கள் மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவரும் முன் இருக்கைகளை நிரப்பினால் நலமா இருக்கும் என்று கருதுகிறோம். ஒரு அடி எழும்பி வந்து முன் இருக்கைகளை நிரப்புமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகராயிருப்பினும் உங்கள் மனதை இதில் செலுத்தி உங்கள் நேரங்களை இதற்காக ஒதுக்கி இங்கு வந்து அமர்ந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்று வரவேற்புரை ஆற்ற வருகிறார் மிஸ் மேனகா. கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் அன்புடன் வரவேற்கிறோம். ரொம்ப சந்தோஷம் வந்ததுக்கு. நாங்கள் வெவ்வேறு இடங்களில் இருந்து வந்தாலும் எங்களை சொந்த பிள்ளைகளை போல அரவணைத்து கற்றுக் கொடுக்கும் எங்கள் பேராசிரியர் பெருமக்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாங்கள் சோர்ந்து போகும் நேரங்களில் எங்களுக்கு கர்த்தரின் வார்த்தைகளை தந்து வழிநடத்தும் கோட்டை ஊழியங்களின் தலைமை போதகர் ஐயா ரெவரண்ட் டாக்டர் ஐயா ரத்னபால் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வாலிப பிரயாத்திலும் எங்களை சீராய் நடக்க உற்சாகமூட்டும் கோட்டை ஆங்கில திருச்சபையின் இணை போதகர் பாஸ்டர் பீட்டர்சன் பால் எபினேசர் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தார்களையும் பணிவன்புடன் வரவேற்கிறோம். எங்களை அன்போடு விசாரிக்கும் எங்கள் பாஸ்டம்மாவை அவர்களை பணிவோடு வரவேற்கிறோம். எங்கள் தோழர் தோழிகள், சகோதர சகோதரிகள், மேலும் இவ்விழாவிற்கு வருகை தந்த ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்கிறோம். நன்றி. நமக்கு ஒருவர் ஏதாயினும் ஒரு உதவி செய்தாலும் நாம் நன்றி சொல்கிறோம். ஆயிரம் ஆயிரமாய் நமக்கு நன்மைகள் செய்து இந்த புதிய ஆண்டையும் வழங்கிய தேவனுக்கு நாம் நன்றி சொல்லாமல் இருப்பது எப்படி? இதுவரையும் நமக்கு உதவி செய்த எபனேசரை, இனியும் நமக்கு அநேகம் நன்மைகளை வழங்கக்கூடியவரை, அவர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் சொல்லி சொல்லி பாடுவோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள். Oh,
call upon Miss Mylin of CRRI on stage to give the New Year greetings. Good evening to all. I greet you a happy and a prosperous New Year. Into another year we enter. It's a history unknown. How are we to trample, to tread its path alone? But we know that we are blessed. Yes, His presence shall go with us and will give rest. I wish the Lord empowers you with blessings to stay safe from any wrongdoings and bless you for a healthy body and prevent you from ailments this year. Once again, I wish you all a happy new year. நல்ல ஆரம்பம் நல்ல முடிவை தரும். நாம் ஏன் இந்த வருடத்தை கழிப்போடு ஆரம்பிக்க கூடாது? வருடத்தை நன்மையினால் முடிசூடுகிற கர்த்தரே, கழிப்போடு பாடுவோம் வாருங்கள். சாங் கழிப்போடு பாடுவேன் நன்றி. Treasure, we put it in a safe place and won't allow anyone to touch. We would prevent it and keep it safely. The same way, we have a valuable treasure, the Holy Bible. Now, let's hear a few verse reading from Bible by Ms. Sharon Nisha and Ms. Vibinshia. Today's scripture is taken from Psalm chapter 91. Vasikkumbadiyaga kodukkappatta Veda Bhagam, Sangeetham 91. He who dwells in the shelter of the Most High will rest in the shadow of the Almighty. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். I will say of the Lord, He is my refuge and my fortress, my God in whom I trust. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். Surely he will save you from the foulest snare and from the deadly pestilence. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். He will cover you with his feathers and under his wings you will find refuge. His faithfulness will be your shield and rampart. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார்,
அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். யூ வில் நாட் ஃபியர் த டெரர் ஆஃப் நைட் நாட் த ஆரோ தட் ஃப்ளைஸ் பை டே. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் நாட் த பெஸ்டிலன்ஸ் தட் ஸ்டாக்ஸ் இன் த டார்க்னஸ் நாட் த பிளேக் தட் டிஸ்ட்ராய்ஸ் அட் த மிட் டே. இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். எ தௌசண்ட் மே ஃபால் அட் யுவர் சைட் 10,000 அட் யுவர் ரைட் ஹேண்ட் பட் இட் வில் நாட் கம் நியர் யூ. உன் பக்கத்தில் 1,000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. யூ வில் ஒன்லி அப்சர்வ் வித் யுவர் ஐஸ் அண்ட் சீ த பனிஷ்மெண்ட் ஆஃப் த வீக்ட். உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். If you make the most high your dwelling, even the Lord, who is my refuge, எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், then no harm will befall you, no disaster will come near your tent. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. For he will command his angels concerning you to guard you in all your ways. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். They will lift you up in your hands so that you will not strike your foot against a stone. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். You will tread upon the lion and the cobra. You will trample the great lion and the serpent. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். Because he loves me, says the Lord, I will rescue him, I will protect him, for he acknowledges my name. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். He will call upon me and I will answer him. I will be with him in trouble. I will deliver him and honor him. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். With long life will I satisfy him and show him my salvation. Amen. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். இந்த காரியமும் 2-3 சாட்சிகளால் உறுதிப்படும். இப்பொழுதும் நம் கல்லூரியின் பிரேயர் ஃபெலோஷிப் சார்பாக தேவன் செய்த நன்மைகளை சாட்சியாக கூற வருகிறார் இறுதி ஆண்டு மாணவி மிஸ் ஆனந்தி. தேவன் வந்து இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் செய்த அற்புதங்கள் வந்து ஏறாலும் அதில் வந்து தேவன் வந்து இந்த காலேஜில் வந்ததுலேருந்து இதுவரைக்கும் எல்லா இயர்லேயும் வந்து எக்ஸாம் அப்போ ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆனாலும் எல்லா டைமுமே வந்து எல்லா பிள்ளைங்களும் படிச்சுவாங்க. நான் ரொம்ப கஷ்டப்படும் போதும் தேவன் வந்து எல்லா எக்ஸாம்லேயும் வந்து பாஸ் ஆக உதவி செஞ்சாங்க. நிறைய பிரச்சனைகள் வரும் பொழுதும் தேவன் வந்து அந்த பிரச்சனைகள்லாம் மேற்கொண்டு வர உதவி செஞ்சாங்க. நம்ம சூழ்நிலைகள் அப்போ நம்ம கலங்கி நிற்கும் போது மனுஷங்களுக்கு நம்மளோட சூழ்நிலைகள் புரியாது. அவங்க வந்து சூழ்நிலையை மட்டுமே பார்ப்பாங்க. மனுஷன் முகத்தை பார்ப்பேன், ஆனால் கர்த்தர் வந்து இருதயத்தை பார்க்கிறவர். அவர் வந்து அந்த சூழ்நிலைகள் எல்லாத்தையும் மேற்கொண்டு வர வந்து தேவன் வந்து உதவி செஞ்சாங்க. அப்புறம் வந்து ப்ரேயர்ஸ் ஃபெலோஷிப் நடக்கும், அது வந்து 6-7 எப்பவுமே நடக்கும். அந்த டைமை நல்லா யூஸ்ஃபுல்லாக்கி தந்தாங்க. அங்கே போகிற ஒவ்வொரு நேரமும் வந்து தேவன் நிறைய கற்று தந்தாங்க. நம்ம நிறைய குறைகளோடு இருந்தாலும் தேவன் வந்து அங்கே ஒவ்வொரு இதுவாக நான் சொல்லி தந்து அவன் என்னோடய குறைகள் எல்லாமே அவருடைய ஐஸ்வர்யத்தின் படி மகிமையில் நிறைவாக்கி தந்தாங்க. தேவன் வந்து சமீபத்துக்கு மட்டும் ஆண்டவர் இல்லை, அவர் வந்து தூரத்துக்கும் ஆண்டவராக இருக்காங்க. அதனால் மனுஷங்கள் வந்து எப்போ வேணால் மாறி போகலாம், ஆனாலும் தேவன் வந்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவங்களாக இருக்காங்க. அதனால் தேவன் வந்து அவரோட மாறாத நேசத்தால் உங்களையும் அணைத்து கொள்வாங்க. அவங்களோட எதிர்கால வாழ்க்கையும் வந்து தேவன் வந்து நிச்சயமாக அவங்களோட மாறாத நேசத்தால் வந்து காத்து கொள்வாங்க. கர்த்தரை நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் சாட்சியாக நிறுத்தின கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பழைய வருடத்தின் நன்மைகளையும் புதிய வருடத்தின் ஆசீர்வாதங்களையும் கவிதை வடிவில் நமக்கு தர வருகிறார் முதலாம் ஆண்டு மாணவி மிஸ் லிடியா. ஆரம்பத்தை யோசிக்கவில்லை, நேசர் நீர் கூட இருக்கிறீர். நன்மைகளை எண்ணினால் நன்றி சொல்ல இந்த ஆண்டே வேண்டும். நன்மைகளை எண்ணினால் நன்றி சொல்ல இந்த ஆண்டே வேண்டும். துவக்கத்தில் கூட இருந்தவர்களை இருதயில் காணவில்லையே. பிறந்த நாள் இந்த வாக்கு தந்தீர், விலகாமல் என்னை நடத்துகிறீர். பிறந்த நாள் இந்த வாக்கு தந்தீர், விலகாமல் என்னை நடத்துகிறீர். உம் நேசத்தின் உச்சத்தை அறிய நான் வேகமாய் சமூகம் நாடுகிறேன். அன்பின் நினைப்பில் அண்டம் மறந்தேனே ஆருயிரே. அன்பின் நினைப்பில் அண்டம் மறந்தேனே ஆருயிரே. இனி எழும்ப மாட்டேனோ என நினைத்தேன் ஐயா.
கரங்களில் தூக்கி உயர்த்தினீரே. இனி எழும்ப மாட்டேனோ என நினைத்தேனையா, கரங்களில் தூக்கி உயர்த்தினீரே. வழி இதோவென குழம்பினேனே, குதூகலமாய் என்னை மாற்றினீரே. அடிமையாய் இருக்கிறேன் என அருகில் வந்தேன், அனைத்து மகளாகவே மாற்றினீரே. அடிமையாயிருக்கிறேன் என அருகில் வந்தேன், அனைத்து மகளாகவே மாற்றினீரே. சோர்ந்து நொந்து வீழ்ந்து போயிருந்தேன், அனைத்து காத்து உயர்த்தினீர் அன்பால். சோர்ந்து நொந்து வீழ்ந்து போயிருந்தேன், அனைத்து காத்து உயர்த்தினீர் அன்பால். நன்றி என்ற மூன்றெழுத்தின் நன்மைகளை முடக்கிவிடக் கூடுமோ? நன்றி என்ற மூன்றெழுத்தில் நன்மைகளை முடக்கிவிடக் கூடுமோ? இந்த புதிய ஆண்டில் புது புது காரியங்களால் மகிழ்விக்க போகிறீரே. கண்ணீரின் கலங்கள் கண்களிலே வாழ்வில் கலங்கி சரித்து விடுவோமோ? அடுத்த அடிக்கு நீரே கலங்கின வாழ்வை களிப்பாக்கி அடியெடுக்க படியேற செய்வீர். மறுத்த மாடினனாய் வாழ்க்கையை வெறுத்தோம், வெற்றியின் சுவையை நாவில் இட்ட நீர் இட்டு நடத்த போகிறீரே. இகழ்ந்த உதடுகள் உதாசீனப்படுத்தலாம், உதடுகளின் திசையை மாற்றி புகழ புரட்டுகிறீரே அப்பா. இகழ்ந்த உதடுகள் உதாசீனப்படுத்தலாம், உதடுகளின் திசையை மாற்றி புகழ புரட்டுகிறீரே அப்பா. அப்பா, கோடி கோடி நன்மைகள் செய்ய நீர் இருதய அருகினின் இடமிட்டு இருக்கிறீர். உம் மின்னிசை துடிப்பை கேட்டு அண்டையில் அண்டுகிறேன். வாடி போகும் என்னை ஆசீர்வாதங்களோடு நடத்த போகிறீர். நன்றி அப்பா. எல்லாரும் ஒரு விசை கூட கரங்களை உற்சாகமாய் தட்டி. வந்திருக்கும் எங்க பேராசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவரையும் மறுபடியுமாக வருக 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 இந்த அன்புடன் வரவேற்கிறோம். உங்கள் நேரங்களை எங்களுக்காக ஒதுக்கி ரிட்டையர் ஆன பின்பும் கூட உங்களுடைய குடும்பங்களோடு இங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எங்களை கௌரவித்த உங்கள் அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இட்ஸ் அ டைம் டு கட் கேக் அண்ட் ஷேர் அவர் ஜாய் டு மேக் திஸ் நியூ இயர் செலிப்ரேஷன். So now, I would like to call upon Pastor Amma on stage to cut the cake. I call all the faculty members of our college to come upon the stage to cut the delicious cake. Before that, I would like to call upon Dr. Sujata Ma'am, OG department, to honor our Pastor Amma. Now, I would like to call upon Pastor Peterson Paul Ebenezer, Assistant Pastor of Fort English Church, to deliver a few words. Stotram. Kathrahi Yesu Christuvin Naamathil. இங்கே வந்திருக்கிற அனைத்து பெரியவர்கள், சோதர் கோட்டை ஊழியங்களின் தலைமை போதகர், அது மட்டுமில்லாமல் பயிற்சி மருத்துவர்கள், உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வரவேற்கிறேன். எத்தனை பேர் இந்த நன்றி, எத்தனை பேர் இந்த புதிய ஆண்டு சந்தோஷமாய் சந்தோஷமான ஆண்டா உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்துச்சுன்னா சத்தமா இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. சத்தமா இருந்துச்சா? ஓகே, ஸ்தோத்திரம். ஆமா ஆமா, நான் நிறைய காலேஜுக்கு போயிருக்கிறேன், நிறைய மீட்டிங் நடத்தி இருக்கிறோம். ஆனா இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் எதிர்பார்த்த கவர்மெண்ட் சித்தா காலேஜ் மாதிரி நீங்க இன்னும் சத்தம் போடல. நீங்க இன்னும் நான் எதிர்பார்த்த கவர்மெண்ட் சித்தா காலேஜ் மாதிரி இந்த இடம் இன்னும் அலறல அதிரல. சரி, ஓகே. ஆமா, ஃபர்ஸ்ட் இயர்ஸ் வந்திருந்தீங்கன்னா சத்தமா ஓ அப்படி சொல்லுங்களேன். அதுதான் சோதரம், அடுத்தது அடுத்த பலமா அமைய போறது ஃபர்ஸ்ட் இயர் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் சீக்கிரம் வந்தாங்க 7 மணிக்கு. வெரி குட் சோதரம். செகண்ட் இயர் வந்திருந்தீங்கன்னா சத்தமா ஓ சொல்லலாமா சோதரம். தேர்ட் இயர் வந்திருந்தீங்கன்னா ஓ சொல்லலாமா. வெரி குட். ஃபோர்த் இயர் வந்திருந்தீங்கன்னா ஓ சொல்லலாமா. ஓகே, இந்த கோயர் நல்லா இருந்துச்சுன்னா நீங்க எல்லாரும் சத்தமா ஓ ஓ ஓ 3 தடவை சொல்லுங்க. கோயர் நல்லா இருந்துச்சா? வெரி குட் ஸ்தோத்திரம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் இந்த புதிய ஆண்டிலே நாம்
சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்றவங்கலாம் நான் 1, 2, 3 சொன்ன உடனே குதிச்சு எழும்பணும், சரிங்களா? சும்மா எழும்ப கூடாது, குதிச்சு எழும்பணும். நீங்க எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நான் நம்புறேன், நம்பி சொல்றேன், சரிங்களா? நான் இந்த ஆண்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்றாங்க, 1, 2, 3 சொன்ன குதிச்சு எழும்புங்க. 1, 2, 3 தேர்ட் இயர் கொஞ்சம் லேட்டா இருக்கிறாங்க, அப்புறம் எல்லாரும் எழுப்புங்க, எல்லாரும் எழுப்புங்க, எழுப்பிதான் ஆகணும். இன்னொரு தடவை உட்காருங்க, உட்காருங்க, சரியா? ஆமா, எல்லாரும் எழுப்பணும், இல்லைன்னா நான் கீழே வந்து எழுப்பி விடுவேன், உங்க இஷ்டம், சரிங்களா? ஓகேவா? 1, 2, 3 எழுப்புங்க, எழுப்பிட்டீங்களா? எழுப்பி நில்லுங்க, எழுப்பி நில்லுங்க. ஜஸ்ட் எல்லாரும் எழுப்பிட்டீங்களா? உங்க பக்கத்துல இருக்க தாத்தா பாட்டி, தேர்ட் இயர், ஃபர்ஸ்ட் இயர், யார் ஃபர்ஸ்ட் இயர் நல்லவங்க, செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயரும் நல்லவங்க, அங்க தின தம்பிமார்கள் நீங்க எல்லாம் கொஞ்சம் எழுப்புங்க, எல்லாரும் எழுப்புங்க, செகண்ட் இயரும் நல்லவங்கம்மா, எழுப்புங்கம்மா. சரி, ஓகே, எல்லாரும் நல்லவங்க. நான் ஒரு பாட்டு சொல்லி கொடுக்க போறேன், நீங்க என்னோட பாட முடிஞ்சா, நீங்க வாலிபர்கள், நீங்க எல்லாம் யாரு? வாலிபால், நீங்களா வாலிபர்கள்? ஆமா சோத்ரன், நீங்களா யங் பீப்புள், யங் பீப்புள்னா நீங்க எழும்பி எழும்பி நில்லுங்கம்மா, கொஞ்சம் எழும்பி நில்லுங்க சோத்ரன், ஆமா எழும்பி நில்லுங்க. நான் சொன்னேன்ல, நிறைய காலேஜ் பார்த்திருக்கிறேன், மெடிக்கல் காலேஜ் பார்த்திருக்கிறேன், உங்களுடைய பழைய காலேஜையும் பார்த்திருக்கிறேன். ஸ்தோத்ரம், உங்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க அது மாதிரி இருங்க. ஓகே, ஒரு சின்ன பாட்டு இப்படி நான் சொல்றது அப்படியே சத்தமா சொல்லுங்க. சேற்றில் இருந்து தூக்கினார், சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. சேற்றில் இருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். ஓகேவா? இவ்வளவுதான் பாட்டு, சரிங்களா? ஓகேவா? பாடலாமா? நான் பாடுறேன், நீங்க என் கூட சேர்ந்து பாடுங்க. தயவு செஞ்சு நான் உட்கார சொல்ற வரைக்கும் உட்காராதீங்க, ஓகேவா? அவங்க கிட்ட கேட்டாங்க, இந்த சித்தா காலேஜ் பிள்ளைங்களுக்கு சோத்ரன் என்ன சாப்பாடு கொடுக்கலாம்னு கேட்டாங்க. பப்சா, மிக்சரா, இல்லைன்னா ஏதாச்சும் கேக்கா சோத்ரன்? அப்ப நான் சொன்னேன், சோத்ரன் நான் சொன்னேன், அவங்களும் முடிவு எடுத்தாங்க. வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு சிக்கன் பிரியாணி தான் கொடுத்து அனுப்பணும், சரிங்களா? அதுவும் உங்க வீட்டு எங்க வீட்டு சிக்கன் பிரியாணி அல்ல, திருநெல்வேலி காயல்பட்டினம் திருநெல் பிரியாணி, சரிங்களா? ஆமா ஆமா. அதனால உங்களுக்கு நல்ல நம்ம போடும் போது நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா போலாம். இந்த வருஷம் உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் சந்தோஷமான வருஷமா இருக்க போகுது. சந்தோஷம் எதுல ஆரம்பிக்குதுன்னு சொல்லுங்க. சந்தோஷம் உங்க முகத்துல ஆரம்பிக்குது. எல்லாரும் ஈ சொல்லுங்க, பக்கத்துல அவங்களை பார்த்து ஈ அப்படி சொல்லுங்க, அவங்களை பார்த்து சொல்லுங்க, ஈ சொல்லுங்க. ஆமா, இதே நீங்க வேலை வேற வேற காலேஜா இருந்திருந்தீங்கன்னா உங்களை பார்த்து அந்த கோல்கேட் ஒரு பாட்டு பாடலாம் இணைந்து தூக்கினார். 1, 2, 3 ஸ்டார். செட்டில் இருந்து தூக்கினார், மேல் நிறுத்தினார். செட்டில் இருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். இவ்வளவுதான் பாடுங்க. செட்டில் இருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். இவ்வளவுதான் சொல்லுங்க, சரியா? 1, 2, 3 ஸ்டார்ட். செட்டில் இருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். செட்டில் இருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சொன்னீங்க.
சேற்றிலிருந்து தூக்கினார் கண்மலை மேல். இன்னொரு தடவை சேற்றிலிருந்து வீட்டில் தண்ணி இறைச்சிருக்கீங்க வாழ்க்கையில ஒரு தடவையாச்சு நான் தண்ணி இறைச்சிருக்கிறேன்னு சொல்ற பக்திமான்கள் இருக்கிறீங்களா இல்லையா? சரி சும்மா ட்ரை பண்ணலாம் ஓகேவா? 1 2 3 4 நான் சொல்லும் போது இங்க இருந்து எடுத்து கவனிங்க, இங்க இருந்து எடுத்து மேல தள்ளணும் ஓகேவா? இதுதான் சிம்பிள் ஓகேவா? ட்ரை பண்ணலாமா? 1 2 3 4 மேல வராம அவங்க ஆக்சன் பண்ண மாட்டாங்களா? ஆமானா ஆமானு சத்தமா சொல்லுங்க. ஆமா சரி ஓகே ஓகே ஓகே, நீங்களும் ஆக்சன் பண்ணுங்க. 1 2 3 ஸ்டார்ட். செட்டில் இருந்து தூக்கினா கண்மலை, கண்மலை மேல் நிறுத்தினா, தண்ணி எடுங்க தண்ணி எடுங்க, தூக்கினா கண்மலை மேல் நிறுத்தினார். செய்யலாமா? செட்டில் இருந்து தூக்கினா கண்மலை மேல் நிறுத்தினார். இப்ப கை தட்டி நல்லா இருக்கணும், நான் சுகமா இருக்கணும் வாழ்க்கையில, எந்த கஷ்டமும் இருக்க கூடாது, சுகமா இருக்கணும். ஒண்ணு, ரெண்டாவது நான் பணக்காரனா இருக்கணும். சோத்ரம், இந்த ரெண்டு காரியங்களுக்கும் இந்த மூணு காரியத்துக்கும் சோத்ரம் நம்ம ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருப்போம். உங்க வாழ்க்கையில நீங்க அதிக நாள் உயிரோடு இருந்து, அதிக நாள் நீங்க உயிரோடு இருந்து உங்களுக்கும் மற்ற
பொதுமக்களுக்கும் நீங்கள் உதவியா இருக்க வேண்டும்னா வேதவசனம் சொல்லுது, பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருக்க உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று வேதவசனம் சொல்லுகிறது. இத கவனமா வைங்க, நீங்க உங்க வாழ்க்கையில நிறைய நாள் உயிரோடு இருக்கணுமா, அதுதான் ரகசியம். உங்க அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கோங்க, உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற டீச்சர்ஸ் நல்லா பாருங்க, அவங்களை கஷ்டப்படுத்த விடாதீங்க. ஸ்தோத்திரம். இது உங்களுடைய நீங்க உங்க வாழ்நாள் அதிக நாள் உயிரோடு இருக்கிறதுக்கு நான் சொன்ன ஒரு காரியம். ரெண்டாவது, நீங்க அதிக நாள் உயிரோடு இருந்தும் உங்களுக்கு உடல் நலம் ஸ்தோத்திரம் சரியில்லாம தெரியும் மற்றவர்களுக்கு முன்பாக நீங்க செய்ய முடியாத மறைவிடத்துல செய்கிறது, மற்றவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி செய்யறது. இந்த வேத புஸ்தகத்துல அநேக காரியங்கள் இருக்கிறது, இதற்கு மாறாய் செய்கிற எல்லா காரியங்களும் பாவமா இருக்கும். ரெண்டு மூணே மூணு சிம்பிளா சொல்லி முடிக்கிறேன். நீங்க பணக்காரங்களா ஆகணுமா, ஆமா. கையில நிறைய ரூபா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, பெரிய ஆளா மற்றவங்க மதிக்கிற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? வேதவசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் சொல்லுங்க, எல்லாரும் இவைகள், இவைகள் எல்லாம் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு, ஆமா நான் ஆசைப்படுறேன், எனக்கு இன்னும் ரெண்டு வருஷத்துல நான் ஒரு BMW கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். ஆமா சொல்றேன், உண்மை, அது உண்மை, நான் ஆசைப்படுறேன். உங்களுக்கு தெரியும் எங்க சர்ச் போர்ட் இங்கிலீஷ் சர்ச் ரொம்ப ஆசீர்வாதமான சர்ச், இங்க இருக்கிறவங்க எல்லாம் புதன்கிழமை பிரேயருக்கு வராங்க. உங்க சித்தா காலேஜ் பக்கத்துல பெட்ரா மியூசிக்கல்ஸ், அது என்னோடதுதான். கர்த்தரனை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். காரணம் வசனம் நான் சொன்ன மாதிரி, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கிடைக்கணும்னா, நீங்க நல்லா செழிப்பா வாழணும்னு நினைச்சீங்கன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். எந்த மனுஷன் உண்மையான தெய்வத்தை, எந்த மனிதன் உண்மையான இயேசு கிறிஸ்துவை, எந்த வாலிபன், எந்த சகோதரன், எந்த சகோதரி உண்மையான தெய்வத்தை தேடி அவருக்காய் வாழுகிறானோ, உண்மையா யாரும் பார்க்காட்டாலும் நான் நல்லவனா இருப்பேன், யாரையும் பார்க்காது, எங்க அம்மா அப்பா பார்க்காட்டாலும், என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்க்காட்டாலும், தேவன் என்னை பார்க்கிறார் என்பதற்காய் நான் நல்லவனா இருக்கிறேன் நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு கர்த்தர் இவைகள் எல்லாவற்றையும் கூட கொடுக்கிறார். நான் உங்களை வாழ்த்துகிறேன், இந்த புதிய ஆண்டிலே இந்த மூன்று ஆசீர்வாதங்களும் நல்லா நீங்க வாழணும், அநேக வருடங்கள் உயிரோடு வாழணும், சுகமா வாழணும், செழிப்பா வாழணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நான் ஜெபித்துக் கொள்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, தேங்க்யூ. இது நமது பேராசிரியர்களை கௌரவிக்கும் நேரம். நமது பேராசிரியர்களை கௌரவிக்கும் வண்ணமாக அன்பிற்குரிய பாஸ்டர் அம்மா திருமதி ரோஸ்மேரி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அனைவரும் கைகளை தட்டுவோம், கரங்களை தட்டி. I request our most lovable staff of pediatric department, Dr. Shyamala ma'am, to step over the stage to receive a memento as a token of our love. Thank you, Pastor Amma, for your honors. First, Pastor Amma, to stay on the stage, please. Most lovable staff of SPM department, Dr. Sujata ma'am, to step over the stage to receive a moment as a token of our love. Dr. Shivagami ma'am to step over the stage to receive the honors, please. Let's all put our hands together and give a big round of applause, please. Thank you so much, Pastor Amma, for your kind honors and love. Next, I request Dr. Shyamala ma'am of pediatric department to step over the stage to give honors to our assistant pastor of Fort English Church, Dr. Peterson, Pastor Peterson Paul Ebenezer.
please step over the stage, sir. Thank you so much, ma'am and sir, for your order. Senior pastor, Dr. Ratnam Pal, to step over the stage to present some memorable messages to all of our CRRA members. Let's all again put our hands together. Thank you so much, Pastor. We are really honored and filled with immense pleasure on behalf of honoring you. Thank you so much, Pastor. Sitta Maruthuva, Thirunelveli Sitta Maruthuva Kalluriyinudaiya Principal, Perasiriyargal, Ella Varada Payirchi Doctors, Sagodara Sagodarigal, Nanbargal, Uravinargal, Periyavargal, Inge Koodirukkira Ellarkkum நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் ஏறெடுக்கிறேன். உங்களை எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்துவது உண்டு. அதற்கு நாங்கள் பக்கபலமாக இருந்து அவர்களுக்கு சில ஆலோசனைகளை கொடுத்து நடத்துவது உண்டு. இந்த முறை கிறிஸ்மஸ் நேரத்தில் அந்த வாய்ப்பு நமக்கு தவற விட்டபடியினாலே இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இந்த 2019 ஆண்டின் ஒரு ஆசீர்வாத ஒரு கூட்டத்தை நடத்த தீர்மானித்தோம். அதன்படி இன்றைக்கு நாம் இங்கே குழுமியிருக்கிறோம். 30 ஆண்டுகளும் நான் இந்த மருத்துவக் கல்லூரியில் இருக்கிற மாணவ மாணவிகள், அதாவது பயிற்சி மருத்துவர்களுக்கு நான் சேவை செய்திருக்கிறேன். அதை ஒரு பாக்கியமாக கருதுகிறேன். அவர்களுக்கு உபதேசம் கொடுத்திருக்கிறேன். வார வாரம் அவர்களோடு பேசி உபதேசம் கொடுத்து அவர்கள் எல்லாரும் இன்றைக்கு நம்முடைய தேசமெங்கும் சிறப்பாக இருக்கிறார்கள். சிலர் அயல் நாடுகளிலே இருக்கிறார்கள். கடந்த வருடம் நான் உங்களுக்கு நினைப்பூட்டினேன். அதை திரும்பவும் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். ஒரு முறை இங்கே இருக்கிற 2 மாணவர்கள் பொதுவாக எங்களுடைய சர்ச்சுக்கு வந்து கொண்டே இருப்பார்கள். கொஞ்ச நாள் வந்தார்கள். அதில் அந்த 2 மாணவர் நிறைய பேர் வருவார்கள். 2 ஸ்டூடெண்ட்ஸ் அதில் வந்தவர்கள் என்னுடைய கிட்டாரை கேட்டார்கள். நாங்கள் எங்களுடைய ப்ரேயர் செல்லில் கிட்டார் அடித்து நாங்கள் ப்ரேயர் மீட்டிங் நடத்த வேண்டும் என்று நான் வாசிக்கிற நான் நேசிக்கிற என்னுடைய கிட்டாரை கேட்டார்கள். என் கிட்டாரை யாருக்கும் கொடுக்கறது வழக்கம் இல்லை. நான் ரொம்ப நேசிப்பேன் அதை. ஆனால் இந்த சித்த கல்லூரி ஸ்டூடெண்ட்ஸ் உடனே அவரை என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லி நான் என்னுடைய கிட்டாரை அவர்களுக்கு கொடுத்து போய் வாசியுங்கள், ப்ரேயர் மீட்டிங் நடத்துங்கள் என்று நான் கொடுத்து விட்டேன். கொஞ்ச நாள் ஆயிற்று. அதுக்கப்புறம் அவர்கள் இங்கே கல்லூரி முடித்து போய்விட்டார்கள். அதன் பின்பு ஒன்று சில வருடங்கள் கழித்து நான் அமெரிக்க தேசத்திலே போனபோது அங்கே நான் இருக்கும் பொழுது ஒருவர் எனக்கு ஃபோன் பண்ணுகிறார். அப்போது அவர் என்னை கூப்பிட்டு நான் தன் சோன் சோ நான் உங்களை அவசரமாக பார்க்கணும், நீங்கள் இங்கே வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன் என்றார். இவர் யாராக இருக்குமோ தெரியாது. நான் சொன்னேன், எனக்கு இப்போ நேரம் இல்லை, இன்றைக்கு நான் ரிட்டர்ன் திரும்பி போகிறேன், நியூயார்க் ஏர்போர்ட்டில் வேணால் பார்க்கலாம் டைம் சொன்னேன். அங்கே அவர் வந்துட்டார். அவர் சொன்னது என்னவென்றால், ஃபஸ்ட்டு 2 ஸ்டூடெண்ட்ஸ் சித்த மருத்துவ கல்லூரியிலேருந்து உங்கள்கிட்ட வந்தோம், உங்கள்கிட்ட கிட்டார் கேட்டோம், நீங்கள் கொடுத்தீங்க, நம்பி கொடுத்தீங்க. ஆனால் நாங்கள் ப்ரேயர் மீட்டிங் நடத்தலை, எங்கள் ரூமில் சினிமா பாட்டை அடித்து நாங்கள் பாடி குதித்து ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டிருந்தோம். ஆனால் கல்லூரி முடித்து நாங்கள் போன பிறகு ரட்சிக்கப்பட்டோம், இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம், நாங்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோம், நீங்கள் ரொம்ப நேசித்து இயேசுக்காக மாத்திரம் அர்ப்பணிக்கப்பட்ட அந்த கிட்டாரை நீங்கள் யாருக்கும் கொடுக்க மாட்டீங்க, எங்களை நம்பி கொடுத்தீங்க, நாங்கள் ஜாலியாக சினிமா பாட்டை படித்தோம், உங்களுக்கு நாங்கள் துரோகம் சொல்லி செய்துட்டோம், உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் உங்களை இன்றைக்கி வர சொன்னேன், உங்களை சந்திக்கணும்னு விரும்பினேன். நான் அங்கே படித்த பின்பு, அவர் சொல்கிறார், நான் அங்கே படித்த பின்பு சென்னைக்கு போயிருந்தேன். அங்கே கொஞ்ச நாள் இருந்த பிற்பாடு ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணினேன். இந்தியா முழுவதுக்கும் உள்ள
ஒரு 3000 பேர் அந்த எக்ஸாம் எழுதினார்கள். ஆனால் நான் அதிலே தேர்வு செய்யப்பட்டேன். நான் மருத்துவ கழகத்திலே அமெரிக்க தேசத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அங்கு நான் சென்று இப்பொழுது நியூயார்க்கிலே மருத்துவ கழகத்திலே நான் வேலை செய்கிறேன். சித்த மருத்துவத்தையும் மற்ற மருத்துவத்தையும் ஒன்றாக இணைத்து ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடித்தோம். அந்த ஆராய்ச்சி நிலையத்திலே இன்றைக்கு நான் டாக்டராக இருந்து வருகிறேன் என்று அவர் என்னோடு பேசி கொண்டே இருந்தார். ரொம்ப பெரிய இடத்துல அவர் இருக்கிறார். அவர் சொன்னார், பாஸ்டர், நாங்கள் இருக்கிற இடத்துல உங்களை மாதிரி நிறைய பேரை நான் செய்ய முடியும். குளோனிங் மூலமாக நாங்கள் செய்ய முடியும். அந்த மாதிரி ஒரு மருத்துவ இடத்துல இருக்கிறோம். ஆனால் அது சட்டவிரோதம்னால நாங்கள் இப்போ செய்கிறதில்லை. ஒரே மனிதனுக்கு 7-8 கைகளை நாங்கள் வைக்க முடியும். உங்களை மாதிரியே 4-5 பேரை செய்ய முடியும். எனக்கு அவர் சொன்ன விஷயங்கள்லாம் அதிர்ச்சியாக இருந்தது. இவ்வளோ பெரிய ஒரு ஆளாக நீங்கள் இருக்கிறீங்களே, ஆனால் சித்த மருத்துவக் கல்லூரி திருநெல்வேலியில் படித்தேன்றீங்களேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப பெருமை. என் ஜபம் வீணாகலை. நான் சித்த மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகளுக்காக ஜபிக்கிற ஜபம் வீணாகலை. அவர்களை நல்லா வைத்திருக்கிறார். அவர்களை அந்த செய்த தவறுகளை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் ஒரு நல்ல உயர்ந்த நிலையில் வைத்திருக்கிறார் என்பதை நினைத்து பெருமிதம் அடைந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்போவும் அவர் அமெரிக்காவில் தான் இருக்கிறார். அது மாதிரி ஒவ்வொருவரும் அநேக இடங்களிலே பிரகாசிக்கிறார்கள், உயர்ந்த நிலைமையில் இருக்கிறார்கள், பெரிய பெரிய ஆஸ்பத்திரிகள் வைத்திருக்கிறார்கள். உங்களை நான் சாதாரணமாக எண்ணுவதில்லை. இந்த தமிழகத்துக்கும் இதர மாநிலங்களுக்கும் நீங்கள் பயன்படும் பாத்திரங்கள் என்று நான் நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு நாங்கள் நேரம் எடுப்பது பொருத்தமானது, அவசியமானது, உபயோகமானது என்று எண்ணித்தான் நாங்கள் எங்கள் நேரத்தை இன்றைக்கு இங்கே எடுத்திருக்கிறோம். இந்த சகோதரர்கள் இந்த வருடம் பொறுப்பாக இருக்கிறவர்கள், அவர்களை நான் ரொம்பவும் சந்தோஷமாக எண்ணுகிறேன். இந்த வருடம் பொறுப்பாய் இருக்கிற அந்த சிஸ்டர் இங்கே முன்னாடி வந்து நில்லுங்க. அந்த இந்த வருடம் இவங்க தான் இந்த ப்ரேயர் டீமுக்கு லீடராக இருந்தவங்க. அதனால் அவங்கள நான் இங்கே கணம் பண்ணலாம் என்று நினைக்கிறேன் உங்கள் சார்பில். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரெஸ்பெக்ட் ஹர். நம்ம என் மக மாதிரி அவங்க. அவங்கள கர்த்தர் நல்லா வைக்கணும். இவங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆளை ஆசீர்வதிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? உங்கள் அவ்வளோ பேரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கொண்டாங்க இங்கம்மா இதப்படிங்க. கரந்தட்டுங்கள் அவர்களுக்காக. சரி, நீங்கள் இன்னும் போலியா, போங்க. சரி பாருங்க, பைபிளில் இருந்து நான் இந்த வருஷத்துக்குரிய வாக்கு தத்தம் ப்ராமிஸ் சொன்னேன்னா அது வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்கிறது. இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3 அதிகாரத்தில் இருக்கிறது. நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த வருடம் 12 மாதமும் உங்களுக்கு திறந்த வாசல், அதை ஒருவனும் அடைக்க மாட்டான். வாசல் என்றால் வாய்ப்புகள். இனி பைபிள் சொல்கிற 3 வாசல்களை பைபிளிலிருந்து நாம் எடுக்கலாம். ஒன்று உங்களுடைய இருதயத்தின் வாசல். வெளிப்படுத்தினால் 3 அதிகாரத்தின் 20 வசனத்திலே பார்க்கிறோம், இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று இயேசு சொல்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னை யாருக்குள்ளும் பலவந்தம் பண்ண மாட்டார். அவர் வாசலில் இருந்து தட்டுவார். இதய கதவுகளை தட்டுகிற தெய்வம் இயேசு கிறிஸ்து. ஹி வில் நெவர் ஃபோர்ஸ் ஹிம்செல்ஃப் இன் டு சம்ஒன். அவர் நல்ல இரட்சகர். அவர்தான் உலகத்தெல்லாம் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனாக இருந்தாலும், அவருக்கு உரிமையும் அதிகாரமும் இருந்தாலும், அவர் தன்னை உங்களுக்குள் அவர் பலவந்தமாய் கொண்டு வர பார்க்க மாட்டார். கதவை தட்டி கொண்டு இருப்பார். இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய இருதய கதவையும் அவர் தட்டுகிறார். சம்டைம், ஏதோ ஒரு நேரம், ஏதோ ஒரு நாள், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தின் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கும் கோடிக்கணக்கான மக்கள், இந்தியாவில் இருக்கும் 120 கோடி மக்களுடைய இதய கதவை இயேசு தட்டுகிறார். திறக்கிறவர்களுடைய இதயத்தில் அவர் பிரவேசிக்கிறார். இளைப்பாறுதலை கொடுக்கிறார். அந்த இளைப்பாறுதல் பரலோகத்தின் இளைப்பாறுதலாகும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரின் இடத்தில் வாருங்கள்,
நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். அந்த இலைப்பாறுதல் இல்லாமல் தான் இன்னைக்கு மனிதன் போராடி கொண்டிருக்கிறான், குமுறி கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த இலைப்பாறுதலை இயேசு கொடுக்கிறார், சமாதானத்தை இயேசு கொடுக்கிறார், பரிசுத்த வாழ்க்கையை இயேசு கொடுக்கிறார். எந்த காரியங்களினாலும் கொடுக்க முடியாத ஆத்தும ரட்சிப்பை இயேசு கொடுக்கிறார். அதனால தான் அவர் இதய வாசலை தட்டுகிறார். இன்றைக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் இதய கதவை அவர் தட்டுகிறார். நீங்களாய் அவருக்கு இடம் கொடுத்தால் அவர் வருவார். அவர் வந்தாகிவிட்டதென்றால் உங்கள் வாழ்வே மாறும், உங்கள் வாழ்வே இன்பம்தான். நான் 1968 வருடம் டிசம்பர் மாதம் 25 மாலை 6 என் இதய கதவை அவருக்காக திறந்தேன். அன்று இயேசு என் இதயத்தில் வந்தார், என்னை தன் மகனாக ஏற்றுக்கொண்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்றிலிருந்து நான் இயேசுவுக்காக வாழ்கிறேன். அவருக்காக வாழ்வது புண்ணியம், பாக்கியமாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. நான் சாதாரண ஆளாக இருந்தேன், இன்றைய உலகம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து உபயோகப்படுத்துகிறார். உங்களை அவ்வாறு அவர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய இதய கதவை மூடி வைக்காதிருங்கள். நிறைய பேர் இதய கதவை பாவத்துக்கு திறக்கிறார்கள், சாசுக்கு திறக்கிறார்கள். சாசு உள்ளே போகிறது இப்போ தெரியாது, நீங்கள் ஃபேமிலி என்று போன பிற்பாடு அதனுடைய விளைவு தெரியும். யங்காக இருக்கும்போது தெரியவே தெரியாது. எனவே இதய வாசல் என்பது முதல் காரியம். இரண்டாவது வானத்தின் வாசல். ஆதியாகமம் புஸ்தகம் 28 யாக்கோபு என்றவன் தன்னந்தனியே யாரும் இல்லாமல் அனாதை போல போய்கொண்டிருக்கிறான். ஒரு இடத்துல ஒரு கல்லை எடுத்து தலைக்கடியில் வைத்து படுத்து தூங்குகிறான். அந்த அவன் கர்த்தரை நம்பினவன். அவனுக்கு எந்த ஐஸ்வர்யமும் இல்லை, பெரிய அறிவும் இல்லை, உறவும் இல்லை, நண்பர்களும் இல்லை. தன்னந்தனியே போகிறான். ஒரு கல்லை எடுத்து தலைக்கடியிலே வைத்து காட்டிலே படுத்து தூங்கும் பொழுது ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். வானம் திறந்திருக்கிறது. அருமையானவர்களே, ஒரு ஏணி, பிரகாசமான ஒரு ஏணி, வானத்து வரைக்கும் எட்டக்கூடிய ஒரு ஏணியை அவன் கண்டான். தேவனுடைய தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான ஒரு தரிசனத்தை கண்டான். தேவ தூதர்களுக்கு மேலாக சர்வ வல்லமையுள்ள சிருஷ்டி கர்த்தர் நின்று கொண்டு அவனை பார்த்து பேசினார். உன்னோடு நான் இருப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று, நீ படுத்திருக்கிற இந்த இடமெல்லாம் உனக்கு நான் சொந்தமாய் தருவேன் என்று தேவன் வாக்கு பண்ணி அவனை ஆசீர்வதித்தார். அவன் விழித்தெழும்பினான். அவன் தேவனுடைய மகிமை அங்கே இறங்கியிருந்ததினாலே அதிசயப்பட்டு ஆச்சரியப்பட்டு, ஏன்னால் கடவுளுடைய பிரசன்னமே அங்கே வந்து இறங்கின பொழுது சாதாரண ஒரு மனிதன் திடுக்கிட்டு ஆச்சரியப்பட்டு பிரமித்து போய் அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த இடம் ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது, இது வானத்தின் வாசல் என்றான். அருமையானவர்களே, அன்றைக்கு இந்த தனி மனிதனுக்கு வானத்தின் வாசல் திறக்கப்பட்டது. வானத்தின் வாசல் திறந்தால் உங்களுக்கு புத்தி, அறிவு, ஞானம், ஐஸ்வர்யம், வாய்ப்புகள், நல்ல நண்பர்கள், நல்ல உறவினர்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வானத்தின் வாசல்கள் திறந்தால் ஆசீர்வாதத்திற்கு குறைவே இல்லை. துதியின் கோட்டை சபையிலே வருகிற மக்கள் அந்த வானத்தின் வாசல் அடைப்பட்டுத்தான் வருவார்கள். ஆனால் நாங்கள் ஜெபமன்ன பிற்பாடு வானத்தின் வாசல் திறக்கும். அதை திறந்த உடனே இதுவரைக்கும் நேரிடாத ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஜெபம் பண்ணி ஒரு குழந்தை அவர்களுக்கு 7 வருடம், 10 வருடம், 25 வருடம், 23 வருடம் குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் நாங்கள் சும்மா ஜெபம் பண்ணி விடுவோம், பாஸ்டர் அம்மா ஜெபம் பண்ணுவாங்க. குழந்தைகளை தேவன் அவர்களுக்கு தருகிறார். எது இல்லையோ அதை அவர்களுக்கு தருகிறார். பாவங்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். பிசாசு போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். நிம்மதியற்ற நிலைமையிலிருந்து நிம்மதி கொடுக்கிறார். பிரிந்த குடும்பங்களை இணைக்கிறார். அறிவு படிப்பு இல்லை என்று வேதனைப்படுகிறவர்களுக்கு விசேஷமான ஒரு அறிவை வானத்தில் இருந்து தேவன் தருகிறார். வானத்தின் வாசல் உங்கள் எல்லாருக்கும் திறக்கப்படுவதாக. சரியா? முதலாவது இதயத்தின் வாசல், ரெண்டாவது வானத்தின் வாசல், மூன்றாவது ஒரு வாசல் என்னவென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 19:11 வாசிக்கும் பொழுது, இதோ பரலோகத்தில் ஒரு வாசல் திறந்திருக்க கண்டேன், இதோ பரலோகம் திறந்திருக்க கண்டேன் என்று யோவான் அங்கே எழுதுகிறார். அவன் ஒரு பெரிய தரிசனத்தை யோவான் அப்போஸ்தலன் கண்டார். பரலோகமே திறந்திருக்கிறது. இந்த பரலோகம் இன்றும் திறந்திருக்கிறது. இந்த பரலோகத்தை திறந்தது யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எப்போ திறந்தார்? சிலுவை சுமந்து சிலுவையிலே பலியாகி தன் இரத்தத்தை சிந்தி ஜீவ பலியாய் கிருபாதார பலியாய் அவர் தன்னை ஒப்பு கொடுத்து மறித்த போது பரலோக வாசல் திறக்கப்பட்டது.
நீங்கள் கேட்கலாம், அப்படியானால் பரலோக வாசல் எப்போ அடைக்கப்பட்டது என்று கேட்கலாம். என்றைக்கு ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து தெய்வத்தை மீறினார்களோ பாவத்தினாலே பரலோக வாசல் அடைப்பட்டது. என்றால் பாவம் பரலோகத்துக்குள் போக முடியாது, பாவம் செய்கிறவர்களும் பரலோகத்துக்குள் நுழைய முடியாது. அதனாலே அன்று வாசல் அடைப்பட்டது, ஏதேன் தோட்டத்தின் வாசல் அடைக்கப்பட்டது. ஆனால் இயேசு சிலுவைக்கு சென்று இரத்தம் சிந்தி அந்த வாசலை திறந்தார். நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, என் மகன் போல மகள் போல இருக்கிற பிள்ளைகளே, பரலோக வாசல் உங்களுக்காக திறந்திருக்கிறது. எனி டைம் பரலோகத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். நீங்கள் இயேசுவை இரட்சகராகவும் மனதில் ஏற்றுக்கொண்டால், இட்ஸ் நாட் எ ரிலிஜன், இட் இஸ் எ பர்சன். ரிலிஜன் நோ வில் நெவர் ஹெல்ப், எந்த ரிலிஜனும் ஹெல்ப் பண்ணாது. பட் அ பர்சன் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். அவர் தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து. அந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தை திறந்தால் நீங்கள் எப்பொழுதுமே பரலோகத்தில் வாழ்வது போல பூமியில் வாழலாம். என்னிடத்தில் வருகிற நிறைய பேர் சொல்வார்கள், ஐயா என்ற வீடு நரகம் போல இருக்கிறது, ஏதோ நான் ரொம்ப கனவுகளை கண்டுதான் கல்யாணம் முடித்து சென்றேன், ரொம்ப கனவுகளோடு போனேன். நான் யங்காக இருக்கும்போது, காலேஜில் இருக்கும் பொழுது சும்மா அப்படி இருந்தேன், இங்கே போய் சிக்கி வேதனைப்படுகிறேன், ஃபேமிலி இட்ஸ் எ ஹெல். அப்படி தான் நிறைய பேர் கன்ஃபஸ் பண்ணுறான். சண்டைகளும் சச்சரவுகளும் வியாதிகளும் கடனும் வேதனைகளும் பிரிவுகளும் ஏச்சுகளும் பேச்சுகளும் அடிகளும் பற்றாக்குறைகளும். ஆனால் அந்த நரகத்தில் நீங்கள் வாழக்கூடாது. உங்கள் வாழ்க்கை பரலோகத்தில் இருக்கிறதுக்காக பரலோகத்தின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. இப்போ பரலோகம் திறந்திருக்கிறது, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் திறந்திருக்கிறது, வானத்தின் வாசல் திறந்திருக்கிறது. உங்கள் லைஃப்பில் எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த 2019 உங்களுக்கு இந்த மூன்று வாசலும் திறந்திருப்பதாக. உங்கள் இருதய கதவையும் இந்த வருடம் திறந்து வையுங்கள். 12 தப்பாமல் கனி கொடுக்கிற ஜீவ விருட்சத்தை போல நீங்கள் கனி கொடுப்பீர்கள். ஒவ்வொரு மாதமும் கனி கொடுப்பீர்கள், ஒவ்வொரு மாதமும் மீதம் எடுப்பீர்கள். பற்றாக்குறை இல்லாமல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் கவலைகளை அவர் மேல் வையுங்கள், ஜெபமண்ண பழகுங்கள். இயேசுவே நான் ரொம்ப கவலையாக இருக்கிறேன், எனக்கு என்னோடு பேசும் என்று சொல்லுங்கள், அவர் உங்களோடு பேசுவார். நாங்கள் பேசினால் ஏதோ மத போதகர் பேசுகிறார் என்று நீங்கள் நினைப்பீர்கள். இயேசு பேசினால் நிச்சயமாக அது உங்களுக்கு நல்லாயிருக்கும், உங்களுக்கு தெரியும், அவர் நிச்சயமாக உங்களோடு பேசுவார். கடவுள் என்னோட பேசுகிறதுக்கு நான் தகுதியே இல்லையே என்று சொல்லலாம், நீங்கள் அப்படி நினைக்கலாம். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்றைக்கு நாங்கள் கூப்பிட்ட உடனே இந்த மீட்டிங் வந்தீங்களே அந்த தகுதியே போதும். இந்த தகுதினால் கர்த்தர் இயேசு உங்களோடு பேசுவார், தரிசனம் கொடுப்பார், உங்களுடைய சங்கடங்களை நீக்குவார், மாற்றத்தை ஏற்படுத்துவார். நீங்கள் படித்த படிப்புக்கு மேலே உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையிலே உயர்த்துவார். நான் மறுபடியும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், எப்பொழுதும் உங்களுக்காக ஜெபிப்பேன், ஜெபிக்க காத்திருக்கிறேன். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை என்னிடத்தில் சொல்லலாம், பாஸ்டர் பீட்டர்சன்கிட்ட சொல்லலாம். அவர் என்னுடைய மகன், எனக்கு 5 மகன்களில் கடைசி மகன். பாஸ்டர் பீட்டர்சன் இங்கிலீஷ் சர்ச்சுடைய பாஸ்டராக இருக்கிறார். அவர் பெட்ரா மியூசிக்கல்ஸ் நடத்தி கொண்டிருக்கிறார், இங்கே ஒன்று, தூத்துக்குடியில் ஒன்று. அதனால் ஏதாவது என்னன்னாலும் நீங்கள் அவரோடு நீங்கள் பேசிக்கொள்ளுங்க. எனவே இந்த டீம், இந்த வருடம், கடந்த வருடம் முழுவதும் ஊழியத்தை கவனித்த டீமுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன், அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இப்போது முடித்து போகிற ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகள், அந்த பயிற்சி டாக்டர்கள் நான் சொல்கிறேன் அல்லவா, அந்த முடித்து போகிறவர்கள் எல்லாரும் மேடைக்கு வர நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் சொன்னதை கரெக்டாக செய்து வாருங்க. அவர்களை நான் வந்து ஜெபம் பண்ணி அனுப்பிவிட நினைக்கிறேன். அவங்க எல்லாம் மேடைக்கு வரட்டும், ஃபினிஷ் பண்ணி அவங்க போகிறவங்க, அவங்கள நம்ம கனம் பண்ணணும். அப்படிதானே தம்பி, இஸ் இட் ரைட்? அப்படிதானம்மா? ஓகே. இந்த வருடம் முடித்து போகிறவர்களுக்காக நான் மேடைக்கு வர சொல்கிறேன். அதுக்கு முன்பு நான் உங்களுக்கு ஒரு ஜெபமும் பண்ணணும், சரியா? பேசினேன், இப்போ உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். உங்கள் காலேஜுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். அம்மாமார்கள், பேராசிரியர்கள், அவங்க என்றைக்குமே நல்ல ஆதரவாக இருக்கிறவங்க, அவங்கள என்றைக்குமே நான் ரெஸ்பெக்ட் பண்ணுகிறேன். அவங்கள என்றைக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அவருடைய குடும்பங்களை தலைக்க செய்வார். சரி, இப்போது அவங்க மேடைக்கு வந்த உடனே நம்ம ஜெபம் பண்ணுவோம், சரியா? பிரதர்ஸாக இருந்தாலும் சிஸ்டர்ஸாக இருந்தாலும் மேடைக்கு உடனே வாங்க, டைம் வேஸ்ட்டாக ஆகாமல் பார்த்துக்கொள்ளுங்க. ஸ்பீடாக வாங்க, நீ வா நான் வான்னு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா வாங்க மேடைக்கு. நான் ஜெபம் பண்ண தொடங்கின பிறகு நீங்கள் வந்து பிரயோஜனம் இல்லை, மிஸ்டேக் ஆயிரும். வேகமாக வாங்க, கம் கம் குயிக்லி. நீயா நானானு பிடிச்சிக்கலுக்காண்டாம், வர்றவங்க வரட்டும் வாங்க.
ஒரு மாதிரி வர கஷ்டப்படுறவங்கள விட்டுருங்க, இங்கே இருந்து ஜெபம் பண்ணாலும் அவங்கள தேவன் ஆசீர்வதிப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க வாங்கம்மா, நன்றி. வரிசையாக நெல் நில்லுங்க, ஜஸ்ட் அப்படி ஒரு அழகு லைனாக நில்லுங்க அம்மா, அங்கே போய் நில்லுங்க, வரிசையாக நில்லு, வாங்க வாங்க தம்பிமார், வாங்க பிரதர்ஸ், வாங்க வேகமாக வாங்க. ஸ்தோத்திரம். யார் வருது கொடுக்கறதுக்கு? நான் கொடுக்கறதுக்கு பீட்டர்சன் வைஃப் ரெனிட்டாவை கூப்பிட்றேன், வாங்க. கொஞ்சம் பேருக்கு அவங்க கொடுக்கட்டும். என்ன பாஸ்டர் பீட்டர்சனுடைய வைஃப் ரெனிட்டா, இவங்க அந்த ஒன்று வருதே குட்டி, அது பாஸ்டர் பீட்டர்சனுடைய மகன். வெரி குட், வெரி குட். வில் பீட்டர்சன் கம் ஃபார்வர்ட் இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு, கிஃப்ட் கொடுக்க வாங்க. அம்மா இங்கே வாங்க, இங்கே வந்து அந்த சைடில் நில்லுங்க, ஒருத்தங்க ஒருத்தங்க இந்த சைடில் நில்லுங்க. நீங்கள் இங்கே நில்லுங்க, நீங்கள் இங்கே நில்லுங்க, நீங்கள் அங்கே போய் நில்லுங்க, எடுத்து கொடுங்க, செட் செட்னு கொடுங்க. பேர் வாசிப்பீங்களோ? இல்லை இல்லை, அப்போ கொடுங்க, கொடுங்க, சும்மா கொடுங்க. தம்பி பெற்றுக்கொள்ளுங்க, அம்மா பெற்றுக்கொள்ளுங்க, கொடுங்க, செட் செட்னு கொடுங்க. சரி, இவர்களுக்காக கைத்தட்டணுமானா? சந்தோஷமாக கைத்தட்டலாம். எல்லாருக்கும் இருக்கா? இருக்கிறதே, எல்லாருக்கும் இருக்கு தானே அம்மா? எல்லாருக்கும் இருக்குதா? ஹலோ இருக்குதா? எல்லா அப்போ கொடுங்க, கொடுங்க, ஸ்பீடாக கொடுங்க. இந்த மியூசிக் போடுறவர் எங்கே போனார்? இந்த மாதிரி நேரத்தில் மியூசிக் நடந்துக்கிட்டே இருக்கேன்டாமா, நீங்கள் போய் உட்காந்துக்கிட்டுறதா நியாயமா? God bless you தம்பி, praise the Lord, God bless you, God bless you, God bless you தம்பி, God bless you, God bless you, you're welcome, God bless you. நன்றி வந்தீடாயோ, பின்பற்றி வந்தீடாயோ, என் நன்றி வந்தீடாயோ, பின்பற்றி வந்தீடாயோ, பாடல் என் காதுகளிலே துடித்தது. ஆண்டவர் இயேசுவே என்னை நோக்கி கூப்பிடுவதாக எனக்கு தோன்றியது. Somebody was singing this song. இது ரொம்ப பழைய பாடல், நான் 50 வருஷம் ஆச்சு இயேசுவை ஃபாலோ பண்றேன். அந்த டைம்ல இந்த பாட்டு சம்படி பாடினாங்க. இந்த வாரேன்னு வந்த மாதிரி என் இதயத்தை அவர்கிட்ட கொடுத்தேன். இதுவரை என்னை அவர் கைவிடலை, என்னை ஆசீர்வதித்தார், பல லட்சங்களுக்கு என்னை ஆசீர்வாதமாக வைத்தார். உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பார். சபைகளை தொடங்கி நிறைய சபைகள் வளர்ந்து பெருகி கொண்டிருக்கிறது. வேதாகம கல்லூரி இருக்கிறது, நியூ லைஃப் ஹாஸ்பிட்டல் என்று மருத்துவமனையை நாங்கள் தொடங்கி ஃப்ரீ மெடிக்கல் மிஷன் செய்து கொண்டு வருகிறோம். 125 மிஷனரிகளை நார்த் இந்தியாவுக்கு அனுப்பி அவர்களுக்காக தாங்கி வருகிறோம். ஆண்டு ஸ்தோத்திரம். இங்கிலீஷ் சர்ச் நடத்தி வருகிறோம். பாஸ்டர் நிறைய ஊழியங்களை செய்கிறார். வள்ளியூரிலே சபை தொடங்கி நடத்துகிறோம். எவ்வளவோ நல்ல காரியங்கள். எல்லா காலேஜிலையும் நாங்கள் மீட்டிங் நடத்துகிறோம். ஸ்காட் இன்ஜினியரிங் காலேஜ், ரொம்ப வருஷமாக மெடிக்கல் காலேஜிலே நடத்தி கொண்டிருந்தோம். இப்போ உங்களுக்காக இந்த நேரத்தில் நான் ஜபம் பண்ண போகிறேன். இந்த பாடலை நான் உங்களை கல்லூரிக்காக அர்ப்பணிக்கிறேன். ஜி மேஜர் தானே?
பெற்று நமக்கு நல்ல செய்தியை அனுப்பும்படி, இந்த கல்லூரிக்கு பெருமை சேர்க்கும்படி, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை சேர்க்கும்படி இப்பொழுது பிரார்த்தனை செய்யலாம். சர்ப வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த வருட இந்த கல்லூரியில் இத்தனை வருடங்கள் அவர்கள் பயின்று நல்ல தேர்ச்சி பெற்று வெளியே புறப்பட்டு போகிறார்கள். அவர்களுக்கு இடங்கள் கிடைக்க வேண்டும், நல்ல கிளினிக்ஸ் அவர்கள் தொடங்க வேண்டும், பின்பு பெரிய ஆஸ்பத்திரிகளாக மாற வேண்டும். இந்த சமுதாய மக்களுக்கு அவர்கள் மிகவும் ஆசீர்வாதமாய் அவர்கள் இருக்க வேண்டும். சுகதேகத்துக்கு இவர்கள் ஆலோசனை அருளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த பிள்ளைகளில் அநேகம் பேர், இந்த சகோதர சகோதரிகளில் அநேகம் பேர் தொலைக்காட்சிகளிலே அவர்களுடைய முகங்களை நாங்கள் காண வேண்டும். நல்ல அருளுரைகளை இந்த பாரத தேசத்துக்கு அவர்கள் கொடுக்க வேண்டும். இவர்களை ஆசீர்வதி, இவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பேராசிரியர்களை ஆசீர்வதி தரலும். அவர்களுக்கு இவர்கள் நிமித்தமாக பெரிய ஒரு மதிப்பு உண்டாகட்டும். இந்த பிள்ளைகள் சுகத்தோடு நலத்தோடு தெய்வ பக்தியோடு கர்த்தரா இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு சாட்சியோடு நிற்க கர்த்தரா இயேசுவின் நாமத்திலே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து உம்முடைய இனிய கரத்தில் ஒப்படைக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் மகா பெரிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, ஒரு முறை நல்ல ஸ்ட்ராங்கா கைத்தட்டி அவங்களை அனுப்பி வைங்க. It's time for Thanksgiving, starting with our principal.
இந்த விழாவினை நடத்துவதற்கு அனுமதி அளித்து ஆதரவளித்த நமது கல்லூரியின் முதல்வர் மருத்துவர் நீலாவதி எம்டி சித்த மருத்துவர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவை தலைமை தாங்கி நடத்தி தேவ செய்தி அளித்து சிறப்பித்த துணையின் கோட்டை ஊழியங்களின் தலைமை போதகர் ரெவரன் டாக்டர் ஐ ரத்னபால் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது அழைப்பை ஏற்று இந்த புது வருட விழாவில் கலந்து கொண்ட அத்தனை அன்பிற்குரிய பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பாடகர் குழுவிற்கு பயிற்சி அளித்த ஃபோர்ட் இங்கிலீஷ் சர்ச் இணை போதகர் பாஸ்டர் பீட்டர்சன் பால் எபனேசர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவை சிறப்பித்த பேண்ட் மியூசிக் பேண்ட் குழுவிற்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை இன்னும் ஒரு விசை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒலி மற்றும் ஒளி அமைப்பு டெக்கரேஷன் செய்த எல்லா சகோதரருக்கும் மனம் கனிந்த நன்றிகள். ஃபுட் அண்ட் வாட்டர் அரேஞ்ச்மெண்ட் செய்த அத்தனை சகோதரருக்கும் மனமார்ந்த நன்றிகள். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், ஐ தேங்க் ஆல் தி சார்மிங் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அவர் காலேஜ் அண்ட் சிஆர்ஐ மெம்பர்ஸ் ஃபார் யுவர் பிரசன்ஸ் ஹியர் டுடே. ஒன்ஸ் அகைன் ஐ தேங்க் யூ ஆல் ஃப்ரம் தி டெப்த் ஆஃப் மை ஹார்ட் அண்ட் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் அண்ட் பிஹாஃப் ஆஃப் சூப்பர் நேச்சுரல்ஸ் ஆஃப் ஜிஎஸ்எம்சி. தேங்க் யூ ஆல் ஒன்ஸ் அகைன். தேங்க் யூ.